பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மதுராந்தகம் மன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். நீங்களும் பாருங்கள், இந்த லிங்கை பலரோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். மல்கியாவிலிருந்து நேற்றைக்கு ஒரு வசனத்தை தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். அதாவது பாவம் செய்கிறவன், தீமை செய்கிறவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் பாக்கியவான் போல இருக்கிறானே, நாங்கள் கடவுளுக்கு பயந்து நடந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். ஆண்டவருக்கு பயப்படுறதுனால என்ன லாபம்? தப்பு செய்கிறவன், தீமை செய்கிறவன் நல்லா, அப்போ எல்லாருமே அப்படி தானே நினைக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள், ஆண்டவருக்கு பயந்து பயந்து வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? கடவுளுக்கு பயப்படாதவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க. கடவுளுக்கு பயப்படாதவங்க கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். துன்மார்க்கன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற நல்ல பச்சையான மரம் போல இருப்பானான். ஆனாலும் பாருங்கள், இதோ அவன் இல்லை, அவன் ஒளிந்து போனான், அப்படி தான் இருக்குது பைபிளில். ஆனால் நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பேன். அன்பானவர்களே, என்றைக்குமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியானால் உலகத்தில் கடவுளுக்கு பயப்படாதவங்க, கடவுளை தேடாதவங்க, கடவுள் வழியில் நடக்காதவங்க, கடவுள் உண்டு என்று நம்பாதவங்க, தெய்வ பயம் இல்லாதவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க பாக்கியவான்கள் போல தானே இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி ஆண்டவரை தேடி தேடி பயந்து பயந்து நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பொண்ணை உருக்கி 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 அதை புடமிடும்போது அழுக்கெல்லாம் நீங்கிடும். கர்த்தர் அதைத்தான் நமது வாழ்க்கையில் செய்கிறார். ஆகவே ஆண்டவர் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நமக்கு பிரச்சனைகளை அனுமதித்து அந்த நெருப்பில் நம்மளை உருக்கி நம்மிடமிருந்து வேண்டாததையெல்லாம் கர்த்தர் எடுத்து அவர் பார்வையில் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றுகிறார். உலகம் என்ன சொல்லுகிறது என்பதல்ல, உலகம் ஒரு கோடி வார்த்தைகளை சொல்லலாம், அது ஆண்டவருடைய தராசில் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. அவருடைய ஒன் வேர்ட், அவருடைய ஒரு வார்த்தைக்கு உலகத்தில் 1 மில்லியன் வார்த்தைகள் கூட சமமாகாது. அன்பானவர்களே, ஸோ கர்த்தர் என்னை பாக்கியவான்னு சொல்லணும். உலகம் என்ன பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். ஆண்டவர் உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல, கர்த்தரின் பார்வையில் எப்படி இருக்கிறோம். அவர் பார்வையில் ஒரு பாக்கியவானாய் மாறணும்னா அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக, அந்த கிருபையை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்கிறார் ஆண்டவர் மீகா 2:7. அந்த நாட்களில் செம்மையாக இருந்தவன் என்பவன் நெரிஞ்சில் மாதிரி, முள்ளு மாதிரி, அவன் கூர்மையானவன், அவன் முச்செடி மாதிரி இருக்கிறவன், அப்படி போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 7 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா அப்படி தான் இருக்குது. மீகாவில் மீகா 7:4 அவர்களில் நல்லவன், முச்செடி கொத்தவன், செம்மையானவன், நெரிஞ்சிலை பார்க்கலும். பாருங்க, நெரிஞ்சில் மாதிரி முச்செடி மாதிரி குத்துறவன் தான் அந்த காலத்தில் நல்லவனான், அப்படி வச்சுருந்தாங்க ஆட்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, என் பார்வைக்கு நீ சரியானபடி இருந்தால், என் பார்வைக்கு செம்மையாக இருந்தால் நீ தான் பாக்கியவான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்ம பார்வைக்கு சரியாக இருக்கிறபடி அல்ல, கர்த்தரின் பார்வைக்கு சரியானபடி வாழ்ந்து உலக பாராட்டுக்காய் அல்ல, கர்த்தரின் பாராட்டுக்காக வாழ்வோம். பரலோகம் நம்மை பாக்கியவான்களாய் சொல்லட்டும், அதுவே நிலைத்திருக்கும். நல்லாண்டவரே, இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட ஒரு பரலோகம் எங்களை பாராட்டுகிற அந்த பாக்கியத்துக்கு நாங்கள் வர கிருபை தாரும். வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் இதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையை தாரும், நடக்க கிருபையை தாரும், நடப்பதற்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், பாக்கியவான்களாய் மாற்று. இன்னும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எதெல்லாம் விலக வேண்டுமோ, விலக்கப்பட வேண்டுமோ அவைகள் விலகட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.